Morning students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter le, applications of biotechnology le, biological product and their uses அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படினவே என்ன மீனிங்? அனிமல் ப்ராடக்ட். ஓகே, அனிமல் மூலமா உருவாகக்கூடிய ப்ராடக்ட், தட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். அப்ப பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கறது என்ன சொல்வாங்க? தட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். பயாலஜிக்கல் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னாவே சப்ஸ்டன்ஸ். பட் ஆல் த சப்ஸ்டன்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் வேர் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம். இது எங்க இருந்து சார் எடுக்கிறாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம். அப்ப இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் யார் யாரும் சொல்லலாம் சார்? மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதே மூணே மூணு லிவிங் ஆர்கானிசம் தான். ஒன்னு யார் சார் அப்படின்னா மைக்ரோப்ஸ், வெரி மைனூட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் பிளான்ஸ், தாவரங்கள். நெக்ஸ்ட் அனிமல்ஸ். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, இப்போ வாட் இஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், பட் இன் தி சப்ஸ்டன்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் வேர் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம். பட் அது எக்ஸாம்பிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ மைக்ரோப்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எக்ஸெட்ரா. பட் இதுல இருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்போ இந்த பயாலஜிக்கல் ப்ரொடக்டோட யூசஸ் என்ன? தேர் யூசஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒரே லைன், ப்ரீவென்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். இதோட முக்கியமான வேலை இந்த பயாலஜிக்கல் ப்ரொடக்டோட யூசஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு ப்ரீவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ். treatment of disease. Okay, what are the uses கேட்பாங்க. What are the uses of biological product? Biological product உடைய வேலை prevention and treatment of disease. அப்ப what are the example for இந்த biological product or substance? இதுக்கு என்ன சரி example சொல்லலாம்? What are the examples? What are the examples for biological product? அப்ப biological product எதெல்லாம் சொல்லலாம்? கடைசி வந்து antitoxin. நச்சு பொருளுக்கு எதிரான ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆன்டிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாக்டீரியல் அண்ட் வைரல் வேக்சின், பாக்டீரியாவுக்கு எதிரான வைரஸ்க்கு எதிரான தடுப்பு மருந்துகள் வேக்சின்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளட் ப்ராடக்ட், அதே மாதிரி ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸெட்ரா. சார் இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ரொடக்ட். கேட்பாங்க வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் பயாலஜிக்கல் ப்ரொடக்ட். அப்ப பயாலஜிக்கல் ப்ரொடக்ட் யார் யார சொல்லலாம் சார் அப்படின்னா, ஆன்டிடாக்சின், பாக்டீரியல் ஆர் வைரல் வேக்சின், தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளட் ப்ரொடக்ட், ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட். சரி, இப்ப இது எல்லாமே எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னா த்ரூ பயோடெக்னாலஜி மூலமா. எப்பங்க பட் இந்த எல்லா ஆல் சப்ஸ்டன்ஸ், பட் இந்த ஆல் சப்ஸ்டன்ஸ் எப்படி சார் அப்டைன் பண்றாங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பட் எல்லா சப்ஸ்டன்ஸும் என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, எதுல நம்ம சொன்னாலே மைக்ரோஸ் மூலியமா, பிளான்ஸ் மூலியமா, அனிமல்ஸ் மூலியமா. சரி, இது எல்லாமே மோர் டிஃபிகல்ட். ஓகே, இது எல்லாமே இது ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே என்னங்கறான், டிஃபிகல்ட் டு கேரக்டர்ஸ் தென் என்னது, ஸ்மால் மாலிகூல் ஆஃப் ட்ரக்ஸ். அப்ப ஸ்மால் மாலிகூல்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது, ஸ்மால் மாலிகூல்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது இது எப்படி சார் டிஃபிகல்ட்? இது சார் டிஃபிகல்ட், தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இதை எதை பயன்படுத்தி, இப்ப இது மேக்ஸிமம் டிமாண்டா இருக்கு இப்ப இன் திஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட், பட் இன் திஸ் வேக்சின் ரொம்ப டிமாண்டா இருக்கு அப்படின்னா எதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, ஆர்டிஎன்ஏ பயன்படுத்தி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப இந்த டிமாண்டா சரி பண்ணுவதற்கு எது சார் யூஸ் ஆகுது,
ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்ப இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றாங்க, இப்ப இந்த டிமாண்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி செய்யறாங்க. டிமாண்ட் ஆஃப் வேக்சின், டிமாண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. அப்ப மெனி டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்கு, பயாலஜிக்கல் ப்ரொடக்ட் இருக்கு சார். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எது மாதிரியானது, அதுவும் மேக்ஸிமம் அப்ரூவ்டு கொடுத்துருக்கிறது. ஓகே, திராப்டிக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம், எது எதுலாம் சொல்லுவாங்க அப்படின்னா மெயினா மூணு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு திராப்டிக் புரோட்டீனுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எம்சிஏ. ஓகே, திராப்டிக் புரோட்டீனுக்கு ரெண்டு மோனோ குளோனல் ஆன்டிபாடிஸ்க்கு, தென் அதே மாதிரி வேக்சினுக்கு என்ன சார் அப்படின்னா அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அப்ப மெனி டைப்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த மெனி டைப்ஸ்ல திராப்டிக்கல் புரோட்டீன், எம்சிஏ, வேக்சின், இப்ப இது மூணுக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா அப்ரூவ்டு ஃபார் யூஸ், யூஸ் பண்ணுவதற்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சரி, இப்ப இதுலயே ரெண்டு இருக்கு பாருங்க, ஹெல்த் கேர். ஓகே, அப்ப ஹெல்த் கேர் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா. அப்ப ரெண்டுல ஹெல்த் கேர்லயும் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் ஓகே, எது சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா த பயோடெக்னாலஜிக்கல் புரோட்டீன் ரெவல்யூஷனைஸ்ட். எது சார், தட் இஸ் எ பயோடெக்னாலஜிக்கல் புரோட்டீன். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, பயோடெக்னாலஜி மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட புரோட்டீன் எதுல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஏற்படுத்துது, தட் இஸ் ஹெல்த் கேர்லயோ, இன்னொன்னு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு முக்கியமான புரட்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனைஸ்டு பை பயோடெக்னாலஜிக்கல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் ஹார்மோன் இருக்கு, அதே மாதிரி ஆன்டிபாடி இருக்கு, இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா கமர்சியலி ப்ரொடியூஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் ஆன்டிபாடி. இப்ப ஹார்மோன் நமக்கு தெரியும், கெமிக்கல் மெசஞ்சர். இப்ப ஹார்மோனையும் ஆன்டிபாடியும் எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா கமர்சியலா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, அப்ப கமர்சியலா ப்ரொடியூஸ் பண்றது இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் எ பிரைமரி ஃபார் என்ன சார் அப்படின்னா மெடிக்கல் தெரபி. இதுதான் முதன்மை ஏற்படுத்துதுங்கிறாங்க. Primarily for எங்க சார் அப்படின்னு கேட்ட மெடிக்கல் தெரபி. இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, ஹார்மோன் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் பிரைமர்லி முதன்மையானதாக திகழ்கிறது ஃபார் எது சார் அப்படின்னு கேட்டா மெடிக்கல் தெரபில, தட் இஸ் எ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, தட் இஸ் எ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில மருத்துவ தொழிற்சாலையில் மிக முக்கியமாக செயல்படுகிறது. எக்ஸாம்பிள் இன்சுலின் ஹார்மோன் இருக்கு, ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு, சரி ஆன்டிபயாட்டிக் நிறைய இருக்கு. இப்ப இந்த ரீகாம்பினன்ட் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ரீகாம்பினன்ட் ஹார்மோன், மறுசேர்க்கை டிஎன்ஏ, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இன்சுலின், நம்ம சொன்னதுதான் மெயினா வந்து பாருங்க இன்சுலின், தட் இஸ் டு கண்ட்ரோல் ஆர் மெயின்டைன் தி பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன். அதே மாதிரி மறுசேர்க்கை தொழில்நுட்ப தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீகாம்பினன்ட் புரோட்டீன். ஓகே, இந்த ரோசி கவு பார்த்திருக்கல, ரோசி கவுல இருக்கக்கூடிய ஒன் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் என்ன, ஓகே தட் இஸ் வந்து பார்த்தா ஆல்பா லாக்டோ அல்புமின், ஆல்பா லாக்டோ அல்புமின் அப்படிங்கற தட் இஸ் எ ரீகாம்பினன்ட் புரோட்டீன். அப்ப இது எல்லாமே என்ன சார் பண்றாங்க அப்படினு கேட்டா தட் இஸ் என்னது, ஓகே தட் இஸ் யூஸ் பண்றாங்க சார், எதுல சார் அப்படினு கேட்டா தட் இஸ் எங்க நம்மளுடைய பாடியில அப்படிங்கற மாதிரி சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, பட் அங்க இருக்கக்கூடிய ரீகாம்பினன்ட் புரோட்டீன், ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், அதே மாதிரி இன்சுலின், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன இருக்கு, தட் இஸ் அவைலபிளா இருக்கு, டுடே அவைலபிளா இருக்கு.
அதுக்கு முன்னால பாத்தீங்க அப்படிங்கறே என்ன சொல்லிருக்கோம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி வேக்சின் டிராப்டிக் புரோட்டீன் மட்டும்தான். இப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பயோ ரியாக்டர் யார் சார் பயோ ரியாக்டரா இப்ப செயல்படுறாங்க அப்படின்னா இப்ப அனிமல் ஆக்டர்ஸ் பயோ ரியாக்டர். ஓகே அனிமல்ஸ் என்னவா செயல்படுகிறது அப்படின்னா பயோ ரியாக்டர். ஏன்னா ப்ரொடியூஸ் டிசைடு புரோட்டீன். இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா டிசைடு புரோட்டீன். டிசைட் புரோட்டீன் மீன்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவது யார் அப்படின்னா அனிமல். இப்போ ஒண்ணு இல்ல அனிமலை ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பயன்படுத்துறான் ஒரு பயோ ரியாக்டர். உயிர் பொருள்கள் உற்பத்தி செய்யும் இடம் பயோ ரியாக்டர். ப்ரொடியூஸ் டிசைரபிள் புரோட்டீன். இப்ப எக்ஸாம்பிள் ஆன்டிபாடிஸ் என்ன சாரி வாட் இஸ் ஆன்டிபயாட்டிக் ஆர் வாட் இஸ் சாரி ஆன்டிபாடினா என்ன ஆன்டிஜன் ஆன்டிபாடி. இப்ப ஆன்டிஜன் அப்படின்னாவே உருவாக்குறாங்க. இப்ப எம்சிஏ சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப இந்த எம்சிஏ உடைய வேலை என்ன நான் படிக்கும் போது எம்சிஏ உடைய வேலை கியூர் கேன்சர் மட்டும் தான் படிச்சேன். ஓகே மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எதை கியூர் பண்ணுதுன்னா கேன்சர். அப்ப எம்சிஏ படிச்ச கேன்சர் கியூர் ஆகும். இப்ப ஹார்ட் டிசீஸ் கியூர் ஆகும். அப்ப எம்சிஏ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது பாருங்க கேன்சரை கியூர் பண்ணுது ஹார்ட் டிசீஸ் கியூர் பண்ணது அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன். இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன் இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்ஸ். இம்யூன் நோய் தடை காப்பு திறனை அடக்கக்கூடிய வேக்சின். பட் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே தென் இதுலயும் த நேச்சுரல் புரோட்டீன் இருக்கு. நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்டெயின் பண்றாங்க. நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் சப்ஸ்டன்ஸ். அப்ப இந்த நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அப்ப இதுவும் எது மூலமா அப்டெயின் பண்றாங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் வந்து அப்டெயின் பண்றாங்க. இது எப்படி சார் இருக்கணும் த நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் சப்ஸ்டன்ஸ் நான் டாக்ஸிக் நச்சுத்தன்மை அற்றதாக காணப்படும். தென் பயோடீகிரேடபிள் பயோடீகிரேடபிள் அப்படின்னாவே எளிதில் டீகம்போஸ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருக்கும். ரேர்லி ரேர்லி ட்ரிக்கர் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே ஏர்லி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரேர்லி ட்ரிக்கர் ட்ரிக்கர் தான் பாசிட்டிவ் குயிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே இதுல எதுல சார் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டா ரீஸ் அந்த அனிமல்ல ஹியூமன் பீயிங்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இது எது எதுக்காக சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா யூஸ்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா டெண்டான்ஸ். எங்க யூஸ் பண்றாங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ்டீன் டெண்டான்ஸ். சார் டெண்டான்ஸ் அப்படின்னாவே கனெக்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் கனெக்டிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகே டெண்டான் லிகமன்
இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெண்டான்ஸ் அண்ட் டிஷு டிஷு ஓகே டெண்டான் டிஷு போனி இணைப்புலாம் சொல்லுவோம் டெண்டான்ஸ் எலும்புகளை இணைக்கக்கூடியது அப்ப டெண்டான்ல யூஸ் பண்றாங்க டிஷு ஏன் பிகாஸ் காரணம் என்ன அக்ரெசிவ் சப்ஸ்டன்ஸ் ஓகே டில் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்க சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கேவிட்டிஸ் ஆஃப் டீத் பல்லோட கேவிட்டிஸ் இருக்கு இல்லையா கேவிட்டிஸ் ஆஃப் டீத்ல பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம ரிப்பேர் எங்க சார் ரிப்பேர் புரோக்கன் ஆஃப் போன் ஓகே பிராக்சர்னு சொல்றோம் எலும்பு முறிவு அப்ப அந்த எலும்பு முறிவுல பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு எது சார் அப்படின்னு கேட்டா நேச்சுரல் புரோட்டீன் அட்கசிவ் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் எ நான் டாக்ஸிக் பயோடிகிரேடபிள் அதே மாதிரி ரேர்லி ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இது எங்க யூஸ் பண்றாங்க டெண்டான்ஸ் அண்ட் டிஷுல யூஸ் பண்றாங்க இப்ப நவடேஸ் எங்க சார் அப்படின்னா தட் இஸ் எ கேவிட்டிஸ் ஆஃப் டீத்லயும் ரிப்பேர் தட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் போன்லயும் பயன்படுத்துறாங்க இப்ப எப்படி சார் வந்து டிரான்ஜெனிக் சப்ஸ்டன்ஸ் அப்டெயின் பண்றாங்க அனிமல்ல இருந்துதான் தட் இஸ் எ ஹியூமன் ஜீன் தட் இஸ் எ டிசைர்டு ஜீன் நம்ம வேண்டி விரும்பிய ஜீனை நம்ம என்ன பண்ணோம் செலக்ட் பண்ணோம் ரெண்டாவது இந்த ஜீனை கேரி பண்ணுவதற்கு ஒரு வெக்டார் வேணும் அப்ப அந்த வெக்டார் யார் அப்படின்னா எக்கு தட் இஸ் எ எக் டோனார் ஓகே தட் இஸ் எ எக் டோனார் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டோனார் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எக் கிடைச்சிருச்சு அப்ப இந்த எக்ல எதை சார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா இந்த டிரான்ஜெனிக் இந்த தேசிய வந்து பார்த்தா ஜீன் இருக்கு டிசைர்டு ஜீன் அப்ப இந்த டிசைர்டு ஜீன் என்ன பண்றாங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் பண்றாங்க மைக்ரோ இன்ஜெக்ஷன் டு தி எக் சார் அப்படினு கேட்டா எக் செல்ல ஓகே தென் இந்த இஸ் வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா டிரான்ஸ் தட் இஸ் எ வெக்டார் ஜீன் வித் வெக்டார் இருக்கு இல்லையா இன்ட்ரோ듀ஸ் இன்டு தி எங்கன்னா சரோகேட் மதர் வாடகை தாய் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா சரோகேட் மதர்ல உள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம் சரோகேட் மதரோட யூட்டிலஸ் சரோகேட் மதர் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் டெவலப்மென்ட் வித் ஏ கோஸ்ட் கோட் இது ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மென்ட் ஆகுது அப்ப டெவலப்மென்ட் ஆகி ஃபைனலா என்ன உருவாயிருக்கு டிரான்ஜெனிக் கோட் உருவாயிருச்சு அப்ப இந்த டிரான்ஜெனிக் கோட் மூலமா என்ன உருவாயிருக்கு கடைஸ் வந்து மில்க் அப்டெயின் பண்ணிருக்கோம் கடைஸ் இந்த மில்க் என்ன சார் அப்படினா டிரான்ஜெனிக் மில்க் அப்படினு சொல்லுவோம் அப்ப இந்த ப்ரோசிஜர்ல தான் நம்ம சொன்ன எல்லா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டும் அப்டெயின் பண்றாங்க ஆன்டிடாக்ஸின் பாக்டீரியல் வேக்சின் வைரல் வேக்சின் பிளட் ப்ராடக்ட் ஹார்மோன் எக்ஸ்ட்ராக்ட் பட் எல்லாம் பயோடெக்னாலஜிக்கலுடைய டெக்னிக்ல தட் இஸ் அனிமல் மூலமா பிளான்ஸ் மூலமா மைக்ரோஸ் மூலமா என்ன பண்றாங்க உற்பத்தி பண்றாங்க ஓகே ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ